ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டர் வைப். இந்த விலாக்ல நம்ம பார்க்க போற கார் பார்த்தீங்கன்னா, எஸ் மாருதி சுசுகி விட்டாரா பிரீசாவோட 2020 BS6 ஃபேஸ் லிஃப்டன் மாடல் பத்தி தான். அண்ட் பழைய மாடலுக்கும் இந்த மாடலுக்கும் என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட் கிரில், நியூ டெயில் லேம்ப்ஸ் அண்ட் ஒரு டபுள் ஷேடட் அலாய் வீல்ஸ்னு சொல்லிட்டு நிறையவே அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வாங்க டீடைல்டா வீடியோக்குள்ள போவோம். முன்னாடியே சொன்னது போல இதோட ஃப்ரண்ட் கிரில் பாத்தீங்கன்னா ஃபுல் குரோம் கார்னிஷ்ல கொடுத்துருக்காங்க. அதுலயே சென்ட்ரா சுசுகியோட லோகோவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட்லைட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லி எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட்ல மட்டும்தான் நமக்கு நார்மல் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க, மற்ற எல்லா வேரியன்ட்லயுமே எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழேயே எல்இடி டிஆர்எல்ஸும் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா டூயல் லைட், ஸோ இண்டிகேட்டர்ஸாகவும் இதுவே ஆக்ட் ஆகும். நமக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே ஸ்டைலிஷா இருக்கு இந்த டிசைன். அடுத்து அதுக்கு கீழேயே எல்இடி ஃபாக் லாம்ப்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்க சில்வர் ஃபினிஷ்டு பம்பர் பாத்தீங்கன்னா, நம்ம அடிஷ்னலா ஆஃப்டர் மார்க்கெட்ல ஃபிக்ஸ் பண்ணாப்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு ஃபினிஷ் கொடுக்கணும்னே சொல்லலாம். அடுத்து இதோட சைட் வியூ, இந்த மாடல் பாத்தீங்கன்னா டாப் அண்ட் டூயல் டோன் ஆப்ஷன். ஸோ பியானோ பிளாக் ஃபினிஷ்ல நமக்கு ஓஆர்விஎம்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற வேரியன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பாடி கலர்லயே இதோட ஓஆர்விஎம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுலயே இண்டிகேட்டர்ஸும் பிளேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட சைட் பாடியிலலாம் எந்த ஒரு பேட்சஸ்மே நமக்கு கொடுக்கல. டாப்ல சில்வர் ஃபினிஷ்டு ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே இதோட ரியர் சைட் போனோம்னா மேலே ரியர் டேஞ்சர் லைட்ஸுக்கு பக்கத்தில் ரியர் வைப்பர்ஸோட வாஷர் கொடுத்துருக்காங்க, ரியர் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, டீஃபாகர் கொடுத்துருக்காங்க அண்ட் சுசுகி லோகோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழேயே குரோம் கார்னிஷில் ஒரு லைன் கொடுத்து விட்டாரா பிரீஸா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயே நமக்கு ரிவர்ஸ் கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டெயில் லைட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நியூ டிசைன்டு எல்இடி டெயில் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட பழைய மாடல்ல பாத்தீங்கன்னா பாடியிலேயே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, பட் இந்த நியூ மாடல்ல கொஞ்சம் எம்போஸ் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்ல, பேஸ் வேரியன்ட்ல இருந்தே நமக்கு எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா ரெண்டு ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, நாலு பார்க்கிங் சென்சார்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல கொடுத்துருந்தாப்லேயே ஒரு சில்வர் ஃபினிஷர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட பாடி டிசைன்ல பாத்தீங்கன்னா அண்டர்ல ஓவராலாவே பிளாக் கலர் கிளேடிங் டிராவல் ஆயிருக்கு. அண்ட் இதோட ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 48 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா மாருதி சைட்லேருந்து 17.03 km/L கிளைம் பண்ணுறாங்க, பட் நம்ம ஆன்ரோடில் 13-14 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இதோட இன்ஜின் பே, இன்ஜின் பேல பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் 4-சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். இட் ப்ரொடியூஸ் 103 பிரேக்காஸ் பவர் அட் 6000 RPM அண்ட் 138 Nm ஆஃப் டார்க் அட் 4400 RPM. அண்ட் இப்போதைக்கு பிரீஸா பெட்ரோல் இன்ஜின்ல மட்டும்தான் நமக்கு அவைலபிளா இருக்கு. டீசல் இன்ஜின் மாருதி சைடுல இருந்து கம்ப்ளீட்லி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஃபியூச்சர்ல வரலாம். இன்னும் அஃபீஷியலா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. அண்ட் இதோட வேரியன்ஸ் அண்ட் பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்க. அடுத்து இதோட இன்டீரியர்ஸ் போய் பார்க்கலாம். இன்டீரியர்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லி பிளாக் கலர்டு இன்டீரியர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட டோர்ஸ்ல பாத்தீங்கன்னா குரோம் ஃபினிஷர் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் லாக் சுவிச்சஸ் அண்ட் பவர் விண்டோ சுவிச்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ப்ராக்டிக்கலான டோர் பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க வித் 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டரோட. அதுக்கு பக்கத்துலேயே ஸ்பீக்கர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் மேலே ட்விட்டர்ஸும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா சேம் அஸ் ஓல்டர் டிசைன் தான், பழைய டிசைனை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. அண்ட் டாப் எண்டில் நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா டூயல் க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கீழே ஒரு கூல்டு க்ளவ் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து டேஷ்போர்ட் அண்ட் டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர்டு கார்பன் ஃபினிஷ்டு டச்சஸ் கொடுத்துருக்குது, ரொம்பவே ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது. அண்ட் ஏசி வென்ஸ், சென்டர் இன்ஃபோர்டைன்மெண்ட் சுட்டி எல்லாமே ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ்டு டச்சஸ் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து இதோட சன்வைசர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கோ பேசஞ்சர் சைடு நமக்கு மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்ல ஒரு மேனுவல் ஆப்ரேட்டர் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஃபீச்சர் இந்த செக்மெண்ட்ல இது. அண்ட் டிரைவர் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கேபின் லைட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயே ஆடியோ இன்புட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு சன்கிளாஸ் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே யூனிக்கான ஒரு ஃபீச்சர்னு பார்த்தா இந்த எலக்ட்ரிக்கலி ஆட்டோ டிமிங் ரியர்வியூ மிரர்ஸ் தான். ஸோ இது இந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் ஆட் பண்ணியிருக்க ஒரு நியூ ஃபீச்சர்னே சொல்லலாம்.
அதாவது பின்னாடி வர கார்ல இருக்க லைட்டோட ரிஃப்ளெக்ஷனுக்கு தகுந்தாற் போல இது ஆக்ட் ஆகும். தென் சென்ட்ரா பாத்தீங்கன்னா ரெண்டு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு சென்ட்ரா ஹசார்ட் சுவிட்ச் பிளேஸ் பண்ணிருக்காங்க. தென் ஒரு 8-inch ஃபுல் டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வித் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஆப்பிள் கார் பிளே சப்போர்ட். அண்ட் அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து விஎக்ஸி மாடல் இருந்தே நமக்கு இந்த தடவை கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஎஸ்பி அண்ட் ஆக்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 12-volt சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கியர் நாபோட ஃபினிஷ் எல்லாமே ஹோல்ட் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு டிரைவர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஜெக்டெக்ஸ் ஆப்ஷன்ல மட்டும் தான் நமக்கு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் பிளேஸ் பண்ணலாம், 1 liter பாட்டில் பிளேஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. அண்ட் இதோட ஸ்டாக் பொசிஷன்ல பாத்தீங்கன்னா கியர் லீவர் யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் இந்த டிரைவர் ஆம்ரெஸ்ட் வந்து எக்ஸ்டெண்டபிள் தான். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு கியர் லீவர் யூஸ் பண்றதுக்கு. அண்ட் ரைட் சைடும் டோர்ஸ்ல இருக்க பட்டன்லாம் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. அடுத்து இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பாத்தீங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் அண்ட் ஆர்பிஎம் எல்லாம் அனலாக்லயும் அண்ட் சென்ட்ரா ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஒரு டீட்டெயில்டான கன்சோல் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஆர்பிஎம் அண்ட் ஸ்பீடோமீட்டரை சுத்தி இருக்க அந்த ரெட் லைட்டை நம்மளால சேஞ்ச் பண்ணவும் முடியும். 2-3 கலர்ஸ்ல ரெட் ப்ளூ எல்லோன்னு சொல்லிட்டு நம்ம 2-3 கலர்ஸ்ல அதை சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டோர் சைட் பாத்தீங்கன்னா ஓஆர்விஎம்ஸோட அட்ஜஸ்டபிள் சுவிச்சஸ் அண்ட் ஹெட்லைட் ஹைட் அட்ஜஸ்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா கிளச்சுக்கு பக்கத்துல நமக்கு டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வாங்க இதோட ரியர் சைட் போய் பார்ப்போம். இதோட ரியர் சைடும் பாத்தீங்கன்னா குரோம் ஃபினிஷர் டோர் ஹேண்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு பவர் விண்டோ சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் பாக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் ஹோல்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 liter பாட்டில் வரைக்கும் நீங்க அதில் பிளேஸ் பண்ண முடியும். அண்ட் ஸ்பீக்கர்ஸும் பிளேஸ் பண்ணிருக்காங்க. இதோட இன்டீரியர் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே மேசிவா இருக்கு. என்னோட ஹைட் பாத்தீங்கன்னா 5'10", ஸோ என் ஹைட்டுக்கு ஃப்ரண்ட் பொசிஷன் பிளேஸ் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஒரு பொசிஷன்லயே ஃப்ரண்ட் லெக் ரூம்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அண்ட் இதோட ஃப்ரண்ட் சீட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹூக்கு கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 kg வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் பை அண்ட் உங்களோட ஹேண்ட் பேக்ஸ் அந்த மாதிரிலாம் இதில் ஹேங் பண்ணிக்க முடியும். அப் டு 3 kg, 3 kg வரைக்கும் இதில் நீங்க தொங்க விட முடியும். அண்ட் இதோட சீட்ஸும் பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கூப் டவுட் ஃப்ரண்ட் சீட்ஸ் தான், அதுலேயே மேகசின் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட நீ ரூம் லெக் ரூம் அண்டர் டை சப்போர்ட்லாம் பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. ஹெட் ரூமும் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. அடுத்து இதோட ஹேண்டில்ஸ்லயுமே நமக்கு ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் சென்டர் கேபின் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட ஃப்ளோரும் பாத்தீங்கன்னா கொஞ்சமா அப்ரைசல் ஆகி போயிருக்கு, பட் 3 பேர் இங்க கம்ஃபர்டபுளா உட்கார முடியும். அண்ட் ரியர் ஹெட் ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 2 adjustable ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் ஆர்ம் ரெஸ்டும் கொடுத்துருக்காங்க வித் 2 cup holders கொடுத்துருக்காங்க. தென் இதோட சீட் குஷன்ஸ் எல்லாமும் கூட ரொம்பவே நல்லா இருக்கு. சிட்டிங் கம்ஃபர்டபுள்லாம் ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இதான் கைஸ் ரியர் சைட்ல இருந்து ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட ஒரு ஃபுல் வியூ. ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அடுத்து வாங்க இதோட பூட் ஸ்பேஸ் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதோட பூட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 328 liters ஆஃப் பூட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் மேல ஒரு பார்சல் ட்ரேவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட்ல நமக்கு ஹூக்ஸும் கொடுத்துருக்காங்க. தென் லைட்ஸ் அண்ட் 12-volt சாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க. தென் இதோட ஸ்பேர் வீல் பாத்தீங்கன்னா நமக்கு அண்டர்லேயே பிளேஸ் பண்ணிருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா சேம் R16-inch வீல்ஸே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட டூல்ஸ் அண்ட் ஜாக்கியும் அதுலயே பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்பவே மேசிவான ஒரு பிராக்டிக்கல் பூட் ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட வீல்ஸ் அண்ட் டயர்ஸ் பாத்தீங்கன்னா டபுள் கலர்டு ப்ரிசிஷன் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க வித் 215/60 R16-inch சைஸ் டயர்ஸோட. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா 198 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனல் வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதோட காம்படிட்டரான ஹூண்டாய் வென்யூ, ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட் அண்ட் ஹோண்டால பாத்தீங்கன்னா WRV, இது எல்லாத்துலயுமே டாப் எண்ட்ல நமக்கு சன்ரூஃப் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் பிரீஸால அந்த ஆப்ஷன் எடுத்துட்டு வரல. ஸோ இது மட்டும்தான் இதோட டிராபேக்கா இருக்கு. மற்றபடி ஃபீச்சர்ஸ் வைஸும் சரி பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி ரொம்பவே அருமையான வெஹிக்கல்னு சொல்லுவேன். அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் எதுவும் டவுட்ஸ் அண்ட் க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிட்டு அதில் உங்க டவுட்ஸ் எதுனாலும் நீங்க கேட்கலாம், கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட அடுத்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நன்றி.